ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது டேரக்டர் மணிவர்மன் டைரக்ஷனில் ஒரு த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக வெளிவந்திருக்கிற ஒரு நொடி திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்துல தமன்குமார் பருதி இளமாறனாக நடிச்சிருக்கிறாரு வெள்ளை ராமமூர்த்தி அஸ் கரிமேடு தியாகுவாகவும் எம் எஸ் பாஸ்கர் சேகரன் அப்படின்ற ஒரு கேரக்டர்லையும் ஸ்ரீரஞ்சனி சகுந்தலா அப்படின்ற ஒரு கேரக்டராகவும் தீபா சங்கர் பொன்னுத்தாய் அப்படின்ற ஒரு கேரக்டராகவும் மற்றும் பல கருப்பையா அருண் கார்த்தி எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க வாங்க இப்போ இந்த படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நம்ம தமிழ் சினிமாவில் முதன்முறையாக முறையாக பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ல நேருக்கு நேரா மோதக்கூடிய இரண்டு திரைப்படங்கள் மிக சுவாரஸ்யமான திரைப்படங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு ஒரு நொடி இது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி இன்னொரு பக்கம் விஷால் நடிச்ச ரத்னம் இது வந்து ஒரு ஆக்ஷன் மூவி இந்த ரெண்டு திரைப்படங்களும் நேருக்கு நேராக மோத போதுங்க ஒரு படமும் இன்னொரு படத்துக்கு சலச்சவங்க இல்ல அப்படிங்கிறத டைரக்டர் ஹரி மற்றும் மணிவர்மன் இரண்டு பேருமே இந்த திரைப்படத்தின் மூலமா நிரூபிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் தமன் தமன்குமார் இந்த திரைப்படத்துல போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு இவருக்கு ஒரே ஒரு மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருங்க இந்த கேஸை எடுத்த உடனே நிறைய மர்டர் டீடைல்ஸ் கிடைக்குதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல வெல்ல ராமமூர்த்தி ஸ்ரீரஞ்சனி கஜராஜ் பல மற்றும் கருப்பு நம்பியார்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரிலீஸ் இந்த படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆவலா இருப்பீங்க வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுகுமார் ஸ்ரீனிவாசன் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா வந்திருக்கு மற்றும் என்கேஜிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாருங்க டிஃப்ரெண்டான ஸ்டோரி லைன்ஸை வச்சு ஒரு சேலஞ்சிங்கான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியை பெர்ஃபெக்டா செகண்ட் ஆஃப்ல எடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தை பத்தி மேலும் நம்ம பேசும்போது டைரக்டர் மணிவர்மன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இந்த மாதிரி ஜெனரிக்கில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது இதுவரைக்கும் கிரைம் த்ரில்லர் ஜெனரில பிடிக்காத மக்களுக்கு கூட இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரு கனெக்ஷனோட எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம் எம்எஸ் பாஸ்கர் சாரோட ரோல் எந்த ஒரு ஆக்டரால்லையும் பண்ண முடியாதுங்க அது மட்டும் இல்லாம டைரக்டர் இவருடைய டேட்ஸுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம் அதுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை மதுரையில் இருக்கக்கூடிய அலங்காநூலில் தான் எடுத்திருக்கிறாங்க இந்த படத்தில் நிறைய ரியல் லைஃப் இன்சூரன்ஸை பேஸ் பண்ணி கதையை வந்து ரொம்ப அருமையாக திரையில் நகர்த்திட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லலாம் டைரக்டருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஹீரோவை கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த கேரக்டரும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி மற்ற க்ரைம்ஸோட கனெக்ட் பண்ணி செமையாக கதையை எடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் தியேட்டர்ல போய் பாருங்கள் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த படம் வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டர் த்ரில்லர் படம் ஃபேமிலியோட சென்று பார்க்க வேண்டிய ஒரு கம்ப்ளீட் தான் இயக்குனர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அவருக்கும் மொத்த படக்குழுவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க